Hi friends, Romanala nammoda video watch pannittu vanda or doctor first advertisement or vaipu kuduthirukanga ethnic health care facility center of Sita. Inga pandra special ana or treatments appdi enna pathinga na பெண்களுக்கு குழந்தைமை பிரச்சனைகள்ல இருந்து கர்ப்பப்பை கட்டிகள் வரைக்கும் எல்லாத்தையுமே வந்து கியூர் பண்றாங்க. அதே போல ஆண்களுக்கும் வந்து குழந்தைமை பிரச்சனைகளுக்கு முழு தீர்வு சித்த வைத்திய முறையில பண்றாங்க. இது எளிமையான ஒரு முறையிலயும் பண்றாங்க. எல்லாமே இயற்கையான முறையிலயுமே ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபுல் டீடைல்ஸ் நீங்க பார்க்கணும்னு நினைச்சா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல வெப்சைட் லிங்க் கொடுத்திருக்கேன். அது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் கன்சல்டன்ட் 50% ஆஃபர் கொடுத்திருக்காங்க. கீழ ஒரு ப்ரோமோ கோட் இருக்கும். அந்த கோடை யூஸ் பண்ணீங்கன்னா 50% ஆஃபரோட நீங்க அங்க போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். ஹாய் கைஸ், நான் தான் உங்கள் சூர்யா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு இடம் அப்படி என்னென்னு பார்த்தீங்கன்னா பஸ் டிப்போ. ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு 10-15 பஸ்ஸுக்கு மேலே இருந்த ஒரு டிப்போவில் தான் நம்ம நின்றுட்டுருக்கோம். இங்கே ஒரு அமானுஷமான விஷயம் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துக்கு வந்து ஒரு வியூவர்ஸ், அதாவது நம்ம சேனலில் பார்க்குற ஒரு வியூவர் எனக்கு கால் பண்ணி நீங்கள் இங்கே வந்து வீடியோ எடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும், எனக்கு வந்து நான் சில டைம் பார்த்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து என்கிட்ட வந்து இதே போல மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த கதையை நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 4-5 விஷயங்கள் உங்கள் முன்னாடி நான் சொல்லணும்னா, சும்மா வீடியோவில் ஒரு வியூவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கிட்டத்தட்ட நான் உங்களோட வீடியோ 100 வீடியோ பார்த்துருக்கேன். அதில் வந்து நந்தா உங்கள் சூர்யா வெல்கம் டு டாக் டு ட்ரெண்டிங் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. பட் வந்து இதை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அப்படின்ற ஒரு வார்த்தை கூட உங்கள் வாயிலேருந்து வரலை அப்படின்னு சொன்னார். ஓகே, நான் இப்போ அதுக்காக தான் பேசலான்ட்ருக்கேன். இவ்வளோ நாள் இது வரைக்கும் நான் எதுவுமே கேட்கல. இந்த வீடியோவுக்கு 1000 லைக்ஸ்க்கு மேலே வந்துச்சுன்னா அடுத்து பயங்கரமான ஒரு ஹாரரான ஒரு ஃபேக்ட்ரிக்கு போகலான்ருக்கேன். அதை தான் மைண்டில் வச்சுருக்கேன். நான் ஒரு விவராக வந்து என்கிட்ட இவ்வளோ விஷயங்கள் சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது, என்னோடய இந்த வீடியோவுக்கு 1000+ லைக் பண்ணிங்கன்னா அடுத்த ஹாரரான வீடியோவுக்கு உங்களோட பயங்கரமான கண்டென்ட் இருக்கும். அண்ட் உங்களோட சாட்டிஸ்ஃபையோடு நான் எடுக்கிறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உண்மையிலே சொல்லப்போனால் உங்களுக்கு நல்லதோ கெட்டதோ, நீ எப்படி பண்ணணும் வீடியோ, நீ வந்து நல்லா பண்ணுப்பா அப்படின்ற ஒரு ஒவ்வொரு விஷயத்தையுமே நீங்கள் கமெண்டில் ரிலீவ் பண்ணுங்கள். ஒவ்வொரு கமெண்ட்டுமே நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். இப்போவும் சொல்கிறேன், ஹார்டின் போட்டுட்டு தான் இருக்கேன். பட் என்னால் ரிப்ளை வந்து அனுப்ப முடியல. அதே போல் டாக் டு ட்ரெண்டிங் 2 சேனல் இருக்குது, நான் இதில் மச்சான் சப்ஸ்கிரைப் பண்ணுறது அப்படின்னு சொல்லி, அதாவது என்னோடய வியூவர் ஒருத்தர் வந்து போயிட்டு மச்சான் ஆனால் அந்த அண்ணனை பாடுறான் நல்லா வீடியோ பண்ணுறாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. டாக் டு ட்ரெண்டிங்கில் 2 சேனல் இருக்குது, நான் எதில்ரா பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் டெலிட் ஆன சேனலை பற்றியும் சொல்லியிருக்காங்க. ஸோ நான் டெலிட் ஆன சேனல், ஹேக் பண்ணி டெலிட் பண்ண சேனல் வந்து போயிடுச்சு. சுத்தமாக நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணாலும் வராது, ஓகேங்களா? ரெண்டாவது, இப்போ என்னோட சேனல் என்ன அப்படின்னு நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பக்கத்தில் இருக்குல்ல ப்ளூ கலர் சிம்பிளோட டாக் டு ட்ரெண்டிங், அதாவது 2 நம்பர், இதுதான் என்னோடய சேனல். நான் வந்து அதில் வேலை செஞ்சேன். அந்த வேலை அதை விட்டுருங்க. என்னோடய ஃபஸ்ட் வீடியோ லாஸ்ட் வீடியோ வரைக்கும் பார்க்குறவங்களுக்கு என்னோடய ஃபீலிங்ஸ் என்னென்னு புரியும். நம்ம முதல்ல வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்ப நேரம் பேசிட்டே இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், லாங்லேருந்து பேசுகிறேன்னு நினச்சிக்காதீங்க, சவுண்ட் கேட்கலன்னா ஹெட்செட் போட்டுக்கோங்க. இந்த இடத்துல அப்படி என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட சொன்னவர் வரைக்கும் இப்போதைக்கு இந்த இடத்துல வந்து ஏதோ ஒரு கருப்பான ஒரு பெண் உருவம் உலாவுறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல்
ரெண்டு மூணு தடவைக்கு மேலே நிறைய பேர் பார்த்து பயந்தும் போயிருக்காங்க. அதே போல் பயப்பட்ட ஒருத்தர் தான் என்கிட்ட வந்து சொல்லியிருக்காரு. இது வந்து ஆக்சுவலாக ஒரு பஸ் டிப்போ. அந்த பஸ் டிப்போவில் வந்து நிறைய பேர் வேலை செஞ்சிட்ருந்தாங்க. இப்போது என்ன இதுவில் இருக்குன்னு எனக்கு தெரியாது, விட்டுருங்க. இல்லை அந்த பெண் ஆவியை பற்றின விஷயமும் எனக்கு சுத்தமாக தெரியாது. அவர் சொன்ன விஷயம் படி பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு நாள் வந்து பைக் எடுத்துகிட்டு சரக்கு அடிக்கலாம் அப்படின்ட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. ஸோ எல்லாமே வந்து எம்டி லேண்டுன்றதுனால சரக்கு அடிச்சிருக்கும் போது வந்து ஒரு பொண்ணு நடந்து போகிற மாதிரியான ஒரு சத்தம் கேட்டிருக்கு. அப்புறமா வந்து அவர் திரும்ப திரும்ப பார்த்துட்டு எந்திரிச்சு நடந்து சுற்றி எல்லா இடத்துலையுமே வாட்ச் பண்ணிட்டாரு. வாட்ச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் தூரத்தில் நின்று யாரோ அவர் வந்து கூப்பிட்ற மாதிரியே தோணுதுனால திரும்பி பார்த்துருக்காரு. திரும்பி பார்க்கும்போது ஏதோ ஒரு பொண்ணு போனதாக அவர் பார்த்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவர் பயந்தது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக அவர் வண்டிக்கிட்ட போகும்போது, போறியா என்கிட்ட வா இந்த இடத்துக்கு வா அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது அவர் பக்கத்தில் இருந்து ஒரு ரூமுக்கு போயிருக்காரு. அந்த இடத்துக்கு நம்ம போகலாம். ஓகே, இவ்வளோ தான் அவர் என்கிட்ட லாஸ்ட்டாக சொன்னது. நம்ம இன்றைக்கி இதை வந்து நார்மலாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன். எந்த விதமான மெழுகுவத்தி எதுவுமே இல்லை. ஸோ ஃபுல்லாக என்னென்ன இடங்கள் எப்படி எப்படி இருக்குது, அந்த உண்மையாகவே இங்கே வந்து பேய் நடமாட்டம் இருக்கா இல்லையா, இதை தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன். ஒன்று இருக்கு நான் இருக்குன்னு சொல்லுவேன், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுவேன். ஓகேவா? ஃபஸ்ட் நம்ம வாங்க ரூம்குள்ளே போகலாம். தெரியலப்பா, தலகண்ணெலாம் இருக்கு. திறக்க முடியல, டைட்டாக இருக்கு. ஓகே, இந்த ரூம் தான் போனேன். நான் வச்சுக்கேன், அந்த ரூம் போகலாம். நீ தான் போய் ஆகணும். ஓகே, நீங்கள் என்ன கேட்குறியா? இல்லை இல்லை, இது ஆஃபீஸ் ரூம், சாதா ஆஃபீஸ் ரூம் மாதிரி. அந்த இடம் அவர் சொன்ன. ஓகே, என்னடா உள்ள பாம்பு போய் எது இருந்தாலும் தெரியாது போல இருக்கு. வழியே இல்லையாடா. அந்த பில்டிங் காமி, முதல்ல முழுசா காமி. ஓடு ஷீட் எல்லாத்தையுமே இந்த ஆட்டையை போட்டு போயிட்டுருக்காங்க. நிறைய இடத்துல அந்த மாதிரி தான் எடுத்துகிட்டு இருக்காங்க. இதில் எப்படி போகிறது? பக்கத்தில் ஏதோ பில்டிங் இருக்கா? திரும்ப அப்படியே வா. உள்ளே போகலாமா? ம், செஞ்சிட்டா போச்சு. ஓடி ஷீட் என்ன, நிறைய இடத்துல அந்த மாதிரி ஷீட்லாம் எடுத்துருக்காங்க. இல்லை இல்லை, வேணாம் வேணாம். தெரியலையாப்பா. பத்திரம் போ, போதும் போகலாம்.
ஹே போடுறா. அதாவது இந்த டெக்னிக்கல் இஷ்யூக்காக சொல்லுவாங்க, அதை அந்த போர்டை தெரியலையாப்பா. தேல் தேல் பார்த்த மாதிரி இருந்துச்சு, பொருள் தூங்க. ஆமாம் பாரு, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ வந்து ரெண்டு மூணு ரூம் உங்களுக்கு நான் இடையில தான் இருக்கும். இது வந்து ரோட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறனால சின்ன சின்ன சவுண்ட்ஸ் கேட்டிருக்கோம், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்து நிறைய பஸ்கள் இருந்தால் தான், அதாவது 10-15 பஸ்ஸுக்கு மேலே வந்து திருவண்ணாமலை டு வேலூர், செஞ்சி திருக்கோவிலூர், சென்னை, அந்த அளவுக்கு நிறைய பஸ்களை விட்டுருந்த இடம் தான் இது. பட்டு ஏன் என்ன இந்த மாதிரியான விஷயங்கள் தெரியல. அது வந்து ஒரு பெரிய நஷ்டம் அடைஞ்சு தோல்வி அடைஞ்சு போனதுக்கப்புறம் தான் வந்து இந்த இடத்த வந்து கைவிட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு அமானுஷ்யமான சரித்திரத்தோட ஒரு பேக் பின்னணியில் இருக்குது. எனக்கு அந்த விஷயம் மட்டும் இன்னும் அவங்க சொல்லலை. அதாவது இந்த இடத்தோட ஓனர்கிட்ட நாங்கள் கேட்காம பெர்மிஷன் இல்லாமல் வந்திருக்கோம். உண்மையில் எனக்கு அதுதான் கொஞ்சம் படபடப்பாக இருக்குது. கோஸ்ட்டை விட நம்ம கேட்டு வந்தோம்னா ஒரு தனிப்பட்ட விஷயம். சரி, நம்ம வந்து வந்துட்டோம், நான் வீடியோ முடிச்சுட்டு போயிட்டலாம். எனக்கு அதுவும் இல்லாமல் நம்ம அந்த இடத்துல போகும்போதே ஒரு மாதிரியான சின்ன சத்தங்கள் கேட்டது. நம்ம இன்னொரு ரூமில் போயிட்டு பார்ப்போம். ஆனால் பின்னாடி யாரோ ஃபாலோ பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டெப் சவுண்ட்ஸ்லாம் கேட்குது. பார்ப்போம் என்ன. ஏ சிவா, பார்த்து விடு. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு விஷயம் வந்து சீக்கிரட்டாக சொல்லிடுறேன், அது சவுண்டே இல்லாமல். பக்கத்தில் வந்து ஒரு ரூம் இருக்குது, அந்த ரூமில் தான் வந்து அவர் வந்து பேயை பார்த்து தான் சொல்லியிருக்காரு. ஸோ ஆனால் உண்மையில் சொல்லப்போனால் அந்த ரூம்கிட்ட வந்து போகிற அளவுக்கு தைரியம் இருக்குது. பட் வந்து அந்த பக்கத்துலேயே வந்து அவங்களோட இடம் இருக்குது, அதாவது அந்த ஓனர் இருக்கிறதுனால தப்பாக எடுத்துப்பாங்க. ஸோ நான் தூரத்துலேருந்து லைட்டை மட்டும் அடித்து உங்களுக்கு அந்த விஷயங்கள மட்டும் காமிச்சிடுறேன், சரிங்களா? ஓகே, மன்னிச்சிருங்க. இந்த வீடியோட ஃபுல் கண்டென்ட்டு அதுதான். அது மட்டும் இல்லாமல் அவங்களோட அலைதல், அதாவது பேய் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு சுத்தம்னுவாங்களே, அதே போல் இந்த நம்ம போன இந்த ரெண்டு ரூம்ஸ். ஸோ சுத்தமாக பார்த்தீங்கன்னா நான் இது வரைக்கும் எந்த உருவத்தையும் பார்க்கல. ஆனால் 2-3 தடவை என் காதில் யாரும் நடக்கிற மாதிரியான சத்தம் கேட்டுகிட்டே இருந்தது. நம்ம ஃபஸ்ட்டு வந்து அந்த ரூமோட லாஸ்ட், அதாவது நான் தூரத்துலேருந்து லைட்டு மட்டும் அடிச்சு காமிச்சிடுறேன். கொஞ்சம் தூரம் உள்ளே போனோம், போர் அடிக்கலைன்னா என் கூடயே வாங்க. சூர்யா, நம்ம ஸ்மெல் அடிக்குது. வந்துட்டோம். ஏய், கிட்ட போகுது, கிட்ட போகுது. நான் இல்லை இல்லை, நான் கிட்ட போகல. ஃப்ரெண்ட்ஸ் தப்பாக எடுத்துக்காதீங்க, கொஞ்சம் லாங்கில் அடிப்பேன். லைட்டிங் சென்ஸ் சரியில்லைன்னா சொல்லிட்டாதீங்க. நான் பக்கத்தில் இவ்வளோ நேரம் ரூமில் காமிச்சதுலாம் உங்களுக்கு இவ்வளோ தெளிவாக தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இப்போ கொஞ்சம் லாங்கில் அடிக்கணும். ஓகே, நான் அந்த ரூமை காட்டுறேன். அது இருக்குல்ல, அந்த ரூமில் தான் பயங்கரமான ஒரு பெண்ணாவையை பார்த்ததாக சொல்லியிருக்காங்க. பக்கத்தில் மரத்தில் தலைகீழாக தொங்கினதாகவும் சில பேர் பார்த்ததா சொல்லியிருக்காங்க. அந்த பில்டிங்கா? அதான் அந்த பில்டிங்கு. சரி, நம்ம கிட்ட பிரதர், ரொம்ப நேரமாக லைட் அடிச்சிட்ருக்கோம். யாராவது சரி, பேய் கூட நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். சவுண்டு கேட்டது. அது மட்டும் இல்லாமல் இங்கே சுற்றி யாரோ இருக்க மாதிரியான ஃபீலிங்ஸ் கண்டிப்பாக எனக்கு இருக்குது. ஆனால் பயம் இல்லை, ஏன்னா நான் போய் அவர்கிட்ட நேரடியாக எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். பட்டு இதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு வராதிங்கன்னு சொன்னார். அது மட்டும் இல்லாமல் ஒரு 2 விஷயத்த சொன்னார் அவர் என்கிட்ட. ஃபஸ்ட்டு வந்து எப்படி வந்து இந்த இடத்துல வந்து பல விஷயங்கள் மர்மமாக நடக்குது அப்படின்றத கேட்கும்போது, இந்த இடத்த கைவிட்டு
கிட்டத்தட்ட வந்து 8 வருஷத்துக்கு மேலே ஆயிருக்கு. 8 வருஷம் 10 வருஷத்துக்கு முன்னாடி இதுவாக இருந்தாங்க, ஆனால் 8 வருஷமாக கைவிட்டப்பட்டிருக்கு. 8 வருஷத்தில் பல விதமான மர்மமான சம்பவங்கள், தூக்கமாட்டி தற்கொலை பண்ணிக்கிற இடங்கள் வரைக்குமே பக்கத்தில் பக்கத்தில் பக்கத்துலேயே நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு பொண்ணு ஒன்றுமே இல்லை, சும்மா வந்துச்சு, அந்த மரத்தை பார்த்து பயந்துச்சு, அவ்வளோதான், போய் தூக்கமாட்டிச்சுப்பா, இதெல்லாம் நல்லா எதுவுமே பதில் சொல்ல முடியாதுப்பான்றாங்க. ஓகே, நம்ம அவங்களோட விஷயத்தையும் எடுத்துக்கணும். நான் இதோட வீடியோ முடிக்கிறேன். கடைசியாக போகும்போது அந்த பில்டிங் எல்லாத்தையுமே காமிச்சிட்டு போகிறேன். போயிட்டு லாஸ்ட்டாக ரோட்டில் நின்று ஃபினிஷ். ஒரு வேலை இப்போ நீங்கள் இன்னொரு சேனல் பார்க்குறீங்க, நார்மலாக சொல்லுங்கள். இப்போ அந்த இடத்துல வந்து ஒரு பேய் நடமாட்டம் இருக்காங்க. நான் உங்கள் சூர்யா பேசுகிறேன். ரொம்ப பயங்கரமான அமானுஷமான இடத்துக்கு இன்னைக்கு வந்திருக்கோம். அதுக்கேற்ற எக்யூப்மெண்ட்ஸும் சேர்த்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கிட்டத்தட்ட நான் வந்து இப்போ அந்த கிணத்துக்கிட்ட தான் நின்றுட்டுருக்கேன். இந்த கிணத்துல என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பையன் எதிர்பாராத விதமாக கிணத்துக்குள்ளே மூழ்கி ஒரு வாரமாக வந்து டெட் பாடியாக கடந்திருக்கான். டேய், தண்ணி சத்தம் கேட்குது. அமைதி அமைதி, அப்படியே போட்டார். தண்ணி சத்தம் மறுபடியும் கேக்குறான். முடிச்சிடறான்.